الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، سنة தொழுகைகளில் குறிப்பான சில சூரத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்களா என்ற கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதிலை பார்க்கலாம். சுபஹுடைய முந்திய சுன்னத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சுருக்கமாக தொழுவார்கள். அதிலே قل يا ايها الكافرون قل هو الله احد இந்த இரண்டு சூரத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவர்களாக இருந்தார்கள் என்கிற ஒரு செய்தியை இரண்டு ரகாத்து அந்த இரண்டு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின் இதை ஓதுறக்கூடிய உலக இருந்திருக்கிறார்கள். இதனை அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக முதலாவது சுபஹுடைய சுன்னத்து, அதை சுருக்கமாக தொழுவார்கள். அதில் இந்த இரண்டு சூரத்தை ஓதுவது சுன்னா. இதே மாதிரியாக மகரிபுக்கு பின்னுள்ள சுன்னத் தொழுகை, அந்த சுன்னத்து தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் குல் ஹுவ அல்லாஹு அஹதையும் ஓதுவர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பல கிரந்தத்தில் பார்க்கலாம். முஸ்னத் அஹமத் அறிக்கலாம், நஸாயி அறிக்கலாம், இப்படியான பல கிரந்தங்களில் அந்த செய்தி வருகிறது. ஆக மகரிபுக்கு பிந்தியுள்ள சுன்னத் தொழுகை இரண்டு ரக்காத், அதிலேயும் இந்த இரண்டு சூரத்தை ஓதுவது சுன்னா. சுபாவுக்கு முந்தியுள்ள சுன்னத்து அதுவும் சுன்னா. அப்போ மாரிபுக்கு பிந்திய சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு சூரத்தையும் ஓதிருக்காங்கண்டா, அந்த தொழுகையும் சுருக்கமாக தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆக இவ்வாறு எதை ரசூலுல்லா அதிகமாக தொடராக ஓதி வந்தார்களோ அதை நாங்களும் ஃபாலோ பண்ணுவது அது நன்மைக்குரிய காரியம். அல்லாஹ் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் நாங்களும் தொழுகைகளை கடைபிடிக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற நன்மை தரக்கூடிய செய்திகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவதற்கு மறக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் அருள் செய்வான்.